Next 10th sum, let a of 2 comma 3 and b of 2 comma minus 4 be two points if p lies on the x-axis such that ap is equal to 3 divided by 7 into ab. Find the coordinates of p. ab ingra rendu points vandu kuduthirukanga. Next p ingra oru point vandu x-axis la lie aachu appadina innor enna oru condition kuduthirukanga appadina a distance of ap ingradhu vandu 3 by 7 into distance of AB அப்படினு கொடுத்திருந்தாங்க. சோ இப்படி இருந்துச்சு அப்படினா நம்ம Pங்கற பாயிண்ட்ஸ் அதனுடைய கோஆர்டினேட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படினா ABங்கற பாயிண்ட் தெரியும். Pங்கற பாயிண்ட் வந்து x ஆக்சிஸ்ல லை ஆகுது அப்படினா x ஆக்சிஸ் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படினா அதுல வந்து Yங்கற வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? 0 இருந்தாதான் x ஆக்சிஸ்ல அந்த லைன் வந்து லை ஆயிருக்கு அப்படினு அர்த்தம். அப்போ வந்து Pங்கற பாயிண்ட் வந்து x, 0. டிஸ்டன்ஸ் ஆஃப் डिस्टेंस कैंडिडेट के फॉर्मूला पाते हैं ना स्क्वायर रूट ऑफ एक्स टू माइनस एक्स वन द होल स्क्वायर प्लस वाई टू माइनस वाई वन द होल स्क्वायर. नेक्स्ट एन एक और कंडीशन गुड तो कहाँगा ना डिस्टेंस ऑफ ए बी इक्वल टू थ्री बाय सेवन इनटू डिस्टेंस ऑफ ए बी ये बीन तेरियो. इप्पर इधर वो वन को ना फर्स्ट डिस्टेंस कैंडिडेट नो डिस्टेंस ऑफ ए बी ये बीना इधर एंडी चूज पनोमा पर एक्स माइनस टू द होल स्क्वायर जीरो माइनस थ्री द होल स्क्वायर करेगो. नेक्स्ट थ्री बाय सेवन इनटू डिस्टेंस ऑफ ए बी ये बीना टू माइनस टू द होल स्क्वायर करेगो இங்க -4 -3 the whole square கிடைக்கும். சோ இப்போ இந்த ஃபார்முலாவுல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ x -2 the whole square னா a -b the whole square. a square + b square -2ab இங்க -3 the whole square னா 9 is equal to 3/7 into நமக்கு இங்க வந்து 2 -2 ங்கும் போது இந்த டம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். அப்போ -4 -3 அப்படினா -7 the whole square கிடைக்கும். नेक्स्ट एक्स स्क्वायर माइनस फोर एक्स फोर प्लस नाइन अभी तर्टीन इज ईक्वल टू थ्री बाय सेवन माइनस सेवन द होल स्क्वायर अभी नमक रूट ऑफ फोर्टी नाइन अब रूट एड़को नमक सेवन अब सेवन सेवन कैंसल आगे रिमेनिंग थ्री सो इतनी टर्म कम स्क्वायर पड़ रहा अब सैड रूट कैनसल आगे स्क्वायर वो एक्स स्क्वायर माइनस फोर एक्स प्लस तर्टीन ईक्वल टू नाइन 9 लेफ्ट हैंड साइड வரும்போது -9 வரும். இப்போ இது ரெண்டையும் நீங்க சப்ராக்ட் பண்ணீங்க அப்படினா 4 னு கிடைக்கும். இப்போ இத வந்து x2 4x + 4 = 0 னு இருக்கா. இத ஃபேக்டரைஸ் பண்ணனும். மல்டிப்ளை பண்ணா 4 ஆட் பண்ணோம் அப்படினா -4 னு வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 4 ஆட் பண்ணும்போது -4. -2 -2 னு கொடுக்கும்போது -2 into -2 னா +4. இத ஆட் பண்றோம் அப்படினா -4 னு கிடைக்கும். அப்ப இத எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? x - 2 x - 2 0 னு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இது x - 2 0 ஆர் x - 2 0 னு எழுதலாம். இந்த -2 ரைட் சைடு வரும்போது +2 னு வரும். அப்ப x = 2. அப்ப x = 2ங்கிறது 2 டைம்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்ப p கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துறோம்? x, 0 னு எடுத்துறோம். அப்ப x னுடைய வேல்யூ வந்து p ஆஃப் 2, 0. Next to 11th sum, show that the point 11, 2 is the center of a circle passing through the points 1, 2, 3, -4 and 5, -6. அதாவது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும் அப்படினா 11, 2ங்கிறது ஒரு சர்க்கிளோட சென்டர். இந்த சென்டர் பாயிண்ட் வழியா தான் இந்த ரிமைனிங் 3 பாயிண்ட்ஸ் இந்த 1, 2 இந்த 3, -4 5, -6 இந்த 3 பாயிண்ட்ஸ்மே வந்து பாஸ் ஆகுது அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணனும். இப்போ ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்ல 11, 2ங்கிறது சென்டர் பாயிண்ட்னு கொடுத்திருக்காங்க. இந்த சென்டர் பாயிண்ட் வழியா இந்த 3 பாயிண்ட்ஸும் வந்து பாஸ் ஆகுது அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணனும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா டிஸ்டன்ஸ் ஆஃப் இப்போ இந்த இது வந்து வழியா பாஸ் ஆகுது அப்படினா இது எல்லாமே OAங்கறதும் ஒரு ரேடியஸ் தான். OBங்கறதும் ஒரு ரேடியஸ், OCங்கறதும் ஒரு ரேடியஸ் தான். ஒரு சர்க்கிள்ல நமக்கு ரேடியஸ் அப்படின்றது நீங்க எங்க இருந்து எடுத்தீங்கனாலும் ரேடியஸ்ன்றது ஈக்குவலா தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் OA, டிஸ்டன்ஸ் ஆஃப் OB, டிஸ்டன்ஸ் ஆஃப் OC இது மூணுமே கண்டுபிடிக்கிறோம். இந்த மூணு வேல்யூ ஈக்குவலா வந்துச்சு அப்படினா நமக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வழியா தான் இந்த மூணு பாயிண்டும் பாஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணிரலாம். டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் OABC இந்த 3 பாயிண்ட்ஸும் गिवन பாயிண்ட்ஸ் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் OA கண்டுபிடிக்கிறோம். डिस्टेंस ऑफ़ ओ ए अपडीना 1 माइनस 11 द होल स्क्वायर 2 माइनस 2 द होल स्क्वायर अपडीन करेगो. 1 माइनस 11 अपडीने मोड़ो माइनस 10. डिस्टेंस ऑफ़ ओ ए दान दे. तो माइनस 10 द होल स्क्वायर इंगे 2 माइनस 2 अपडीना 0 नंद्रो. माइनस 10 द होल स्क्वायर अपडीना
100 100 ரூட் எடுக்கும் போது 10 அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் OB அப்படிங்கும் போது O பாயிண்டியும் B பாயிண்டியும் எடுப்போம் 3 minus 11 the whole square minus 4 minus 2 the whole square நுறுமா அப்போ 3 minus 11 the whole square பினா minus 8 the whole square minus 4 minus 2 the whole square சரி minus 4 minus 2 பினா minus 6 the whole square இது ச்குயர் பண்ணீங்கனா 64 இது ஸ்கொயர் பண்ணீங்கனா 36 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ரூட் 100 இது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கனா 10 நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் OC அப்படினா O ஓட பாயிண்ட் வந்து 11,2 C ஓட பாயிண்ட் வந்து 5,-6 சோ அப்போ 5 minus 11 the whole square minus 6 minus 2 the whole square 5 minus 11 னா minus 6 the whole square இங்க minus 8 the whole square வரும் இதை ஸ்கொயர் பண்ணீங்கனா 36 இதை ஸ்கொயர் பண்ணீங்கனா 64 ஆட் பண்ணும்போது ரூட் 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படினா 10 சோ டிஸ்டன்ஸ் ஆஃப் OA OB OC இது மூணுமே உங்களுக்கு 10 னு கிடைச்சிருக்கு அப்ப தேர்ஃபோர் தி பாயிண்ட் 11,2 ங்கிறது பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் 1,2 3,-4 and 5,-6 நெக்ஸ்ட் 12th சம் தி ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் வித் தி சென்டர் அட் ஆரிஜின் இஸ் 30 யூனிட்ஸ் Write the coordinates of the points where the circle intersects the axis. Find the distance between any two such points. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளோட the radius of a circle with the center at the origin is 30 units. ஒரு சர்க்கிள் அந்த சர்க்கிள்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அதனுடைய ரேடியஸ் வந்து 30 யூனிட்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ ரேடியஸ் அப்படினாவே நம்ம என்ன பண்ணுவோம் சென்டர் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிள் அவுட்டர் பாயிண்ட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்றது தான் நம்ம ரேடியஸ் னு சொல்லுவோம். அந்த ரேடியஸ் தான் அவங்க 30 யூனிட்ஸ் னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட் வழியா ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணிக்கிது. இப்படி x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இப்படி ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணிக்கிது அப்படினா இந்த டிஸ்டன்ஸ் இந்த இன்டர்செக்ட் பண்ணிக்க கூடிய இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படினு கேக்குறாங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து a அப்படினு எடுக்கறோம். a x ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் லை ஆகுது அப்படினா அந்த இடத்துல y ஓட வேல்யூ 0. அப்ப a ஆஃப் x, 0 இந்த பாயிண்ட மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட நம்ம இங்க மார்க் பண்ணும்போது y ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் லை ஆகுது அப்படினா அந்த இடத்துல x னுடைய வேல்யூ 0. அப்ப b ஆஃப் y 0, y னு எடுக்கலாம். இப்ப நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படினா ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் बिटवीन எனி டூ சச் பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படினு அவங்க கேட்டிருக்காங்க சரியா இப்ப நமக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் OA இந்த OAங்கிறது ரேடியஸ் OA னாலும் சரி OB னாலும் சரி ஏனா ரெண்டுமே ரேடியஸ் தான் அந்த OAங்கிறது 30 னு அவங்க கொடுத்திருக்காங்க இப்போ இந்த OA டிஸ்டன்ஸ் ஆஃப் OA அப்படினா இங்க நமக்கு வந்து O னுடைய பாயிண்ட் வந்து 0,0 னு தெரியும் A ஓட பாயிண்ட் வந்து x,0 னு தெரியும் இப்போ x minus அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா x minus 0 the whole square plus 0 minus 0 the whole square equal to 13 கிடைக்கும் இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா 0 ஆயிடும் இது ரூட் ஆஃப் x square equal to 30 ரூட் எடுத்தீங்க அப்படினா x equal to 30 சோ அப்ப x னுடைய பாயிண்ட் வந்து 30 அதே மாதிரி இங்க நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் OB னு போட்டோம்னா இதனுடைய வேல்யூ நமக்கு 13 தெரியும் ரேடியஸ்ங்கறனால இப்போ இதுல இருந்து நம்ம போடும்போது 0 minus 0 the whole square y minus 0 the whole square equal to 13 கிடைக்கும் இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா 0 ஆயிடுச்சுன்னா இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் y square equal to 30 ரூட் எடுக்கும்போது y ஓட வேல்யூ 30 அப்போ a னுடைய பாயிண்ட் பாத்தீங்கன்னா x, 0 ங்கிறது இங்க 30,0 b னுடைய பாயிண்ட் வந்து 0, y ங்கிறது 0,30 நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் ab தான் வேணும் சோ இது x1 y1 இது x2 y2 அப்போ a டிஸ்டன்ஸ் ஆஃப் ab 0 minus 30 the whole square 30 minus 0 the whole square போடுவோம் minus 30 the whole square கிடைக்கும் இது 30 square கிடைக்கும் இத ஸ்கொயர் பண்ணீங்கனா 900 இத ஸ்கொயர் பண்ணீங்கனா 900 ஆட் பண்ணும்போது 1800 இத எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 2 into 900 னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் இந்த 900 ரூட் எடுத்தீங்க அப்படினா 13 கிடைக்கும் into root 2 so therefore distance of ab ங்கிறது என்ன 30 root 2 units thank you